கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு விசேஷித்த காரியத்தை குறித்து, அதாவது உங்களுடைய பிள்ளைகளின் வெற்றி வாழ்க்கைக்காக பல்வேறு சிரமங்கள் உபத்திரவங்கள் பல்வேறு பாடுகளிலே அகப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வெற்றிக்காக விடுதலைக்காக விடுதலையான ஒரு வாழ்க்கைக்காக இந்த மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். இது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மன்றாட்டு ஜபத்தை இன்று நாம் ஏறெடுக்கும் முன்பாக சில காரியங்களை தியானிப்போம். பாருங்கள், அந்த கானானிய ஸ்திரீ என்கிறதான ஒரு ஸ்திரீ நம்முடைய கர்த்தரிடத்திலே வந்து அவருடைய மகளுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தரே சொல்லுகிறார், பிள்ளைகள் முந்தி சாப்பிடட்டும், இது பிள்ளைகளுடைய அப்பம், இது நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பதற்கு அல்ல என்று சொன்ன போதே அந்த அற்புதமான ஸ்திரீ என்ன சொல்ற உடனே, ஐயா என் எஜமானரே, எஜமானுடைய மேஜையில் இருந்து கீழே விழுகிற, அதாவது பிள்ளைகள் தின்கிற அப்பங்கள் கீழே விழுகிற அப்ப துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்குமே, அப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று அவள் மன்றாடி ஜெபித்த பொழுது, மன்றாடி கேட்டுக்கொண்ட பொழுது அது கர்த்தருடைய இருதயத்தை அசைத்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உடன்தானே கர்த்தர் சொல்லுகிறார், இது என்ன விசுவாசம், இது ஒரு அற்புதமான விசுவாசத்தை நான் இங்கே காண்கிறேன் என்று, மகளே உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது, நீ போ, உன் மகள் சுகமாய் இருப்பாய் என்று ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். இன்னும் பாருங்க, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி, அவன் பாருங்க, கர்த்தருக்கும் மனிதனுக்கும் பயப்படுகிறவன் அல்ல, அவன் எவனுக்கு நன்மை செய்கிறவன் அல்ல, நீதியின்படி நடக்கிறவனும் அல்ல, நீதியை விரும்புகிறவனும் அல்ல. ஆனா அவனை போய் ஒரு விதவை மறுபடியும் அவனை துரத்தி அடிச்சா கூட மறுபடியும் மன்றாடி போய் அவனுடைய சமூகத்திலே நின்ற பொழுது அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அவளுக்கு நியாயம் செய்தான் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அப்படியாய் பரலோகத்தில் இருக்கிற என் பரிசுத்த பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கும் நீதி செய்வார். தொடர்ந்து இடைவிடாது ஜெபியுங்கள் என்பதை கர்த்தர் இப்படியாக கற்றுக் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக பாருங்கள், ஒரு சிக்கலான காலகட்டத்திலே ஏசாயா என்கிற ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி எசேக்கியா என்கிறதான ஒரு அற்புதமான தேவ மனிதனிடம் சென்று, ஐயா நோய்வாய்ப்பட்டிருக்கிற நீர் இனி மரித்து போவீர், உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், உம்முடைய காலம் முடிந்து விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவன் சத்தியமாய் சொல்லுகிற காரியம், உம்முடைய காலம் முடிந்து விட்டது. பாருங்க, அந்த ராஜா கேட்ட உடனே வந்து சொன்னது சாதாரண ஆள் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி தேவ வசனத்தை தேவ வார்த்தையை நிச்சயமாக சொல்லுகிறவன். ஏனா அவன் சொன்ன நடக்கும். தேவ வார்த்தையை அல்லாமல் அந்த தீர்க்கதரிசி எதுவும் பேச மாட்டான்னு ராஜாவுக்கு தெரியும். உடன் தானே பாருங்க, அந்த தீர்க்கதரிசி வெளியிலே கடந்து சென்று கொண்டிருக்கும் போது தானே அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே அந்த அற்புதமான அரசன், அந்த மன்னன் எசேக்கியா ராஜா என்ன பண்ண பாருங்க, சுவர் பக்கமாக திரும்பி கண்ணீர் விட்டு பெருமுச்சுகளோடு கதறலோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தாவே, என்னுடைய ஐயா, நான் உமக்காக செய்த நல்ல காரியங்களை, உமக்காக நின்ற என்னுடைய பக்தி வைராக்கியத்தை, என் நீதியை நினைத்தருளும் என்று அவன் பாருங்க கண்ணீரோடு ஜபித்த பொழுது கர்த்தர் பாருங்க அப்படி போய்கொண்டிருந்த தீர்க்கதரிசியை நிப்பாட்டுறாரு. ஏசாயாவை நிப்பாட்டி உடனடியாக திரும்பி போய் சொல்லி ஏசாயா எசேக்கியா ராஜாவை நோக்கி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிற, என்ன சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்கள் இன்று முடிய வேண்டிய அந்த ஆயுசு நாட்களை ஈவன் கர்த்தர் சொன்ன போதிலும், இப்பதான் கர்த்தர் சொன்னார், ஆனாலும் நீ மன்றாடி ஜபித்ததின் மூலமாக, நீ கண்ணீரோடு ஜபித்ததின் மூலமாக 14 வருஷங்களை உனக்கு கூட்டி கொடுக்கிறேன். பாருங்க எப்படி ஒரு வேலை செய்து ஜபம் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார் என்பதில் மாற்றமே இல்லை. ஐயா தேவ வசனத்தை சொல்லி, அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். அவருடைய கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, அது உங்கள் நாவில் இருந்து புறப்படும் பொழுது அது இருபுறமும் கற்குள்ள பட்டயமாய் கடந்து செல்லும். அது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற சிறையிருப்புகள் அடிமைத்தனங்கள், இன்னும் பிள்ளைகள் எங்கே சிக்கலிலே சிரமங்களிலே அகப்பட்டு
கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்க கன்ஃபஸ் பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தைகளிலே அத்தனை அதிகாரம் இருக்கிறது. ஐயா, இருமுறமும் கற்குள்ள பட்டயம் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க மரணத்தை சொன்னா மரணம் நடக்கும். ஐயா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றவர்கள் நீங்கள். இந்த ஜபவேளையிலே கலந்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அதிகாரம் ஐயா? அந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். உன்னாவிலே அதிகாரம் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தைகளிலே அதிகாரம் இருக்கிறது, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்படின்னா என்ன? நீங்க என்ன கேட்கிறீங்களோ, என்ன பேசுறீங்களோ, எதிலே பிரியப்பட்டு பேசுகிறீர்களோ, அது உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? நல்ல ஒரு விசுவாச அறிக்கையோடு பாருங்க. நீ விசுவாசிக்கும் பொழுது நல்லா கேட்கணும், நல்லா கவனமா கேளுங்க. நீ விசுவாசிக்கும் போது நீதி உண்டாகும். நீதி உண்டாகும் யா ரைட். உங்களுக்கு அது பிரிப்பேர், உங்களுக்கு உங்களுக்காக கர்த்தர் வச்ச நீதி சுதந்திரம் உண்டாகும். விசுவாசித்து நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுதுதான் ரட்சிப்பு, விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும். விசுவாசித்து அறிக்கை செய்கிறதுல அத்தனை பெரிய வல்லமை இருக்கிறது, மகிமை இருக்கிறது. அது அந்த வேலையை செய்யும், அது வெறுமையாய் திரும்பாது. நீங்கள் அறிக்கை செய்கிற கர்த்தருடைய வசனம் அது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும், வெறுமையாய் திரும்பாது. விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து விட்டு விரைவாக ஜப நிலையிலே கடந்து செல்ல இருக்கிறோம். மன்றாட்டி ஜபிப்போம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், தகராறுகள், ஐயா திருமண தடைகள், குழந்தை பேர் இல்லாம எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாவற்றையும் செய்வதற்கு இவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 128:4-5-6 வசனங்களை வாசித்தோமானால் பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜப வேளையிலே தரித்து கர்த்தருக்கு பயந்து இந்த நடுராத்திரி ஜெபங்களிலே எழும்பி ஜெபிக்கிற, அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற, கர்த்தருக்கு பயந்த, கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற உங்களுக்கு என்ன நடக்கும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார் பாருங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். ஐயா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது ஒரு நாளும் பொய்யாய் போகிற காரியம் அல்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற, நீதியாய், உண்மையாய், உத்தமமாய் ஓ வாழுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபை இருக்கிறது. மறந்து விடாதிருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இத்தனையாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? இஸ்ரவேலின் வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். எருசலேமின் வாழ்வை நீங்கள் கண்டு இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேதத்திலே எத்தனை எத்தனை மகிமையான ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை, கிருபைகளை, வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார்களோ அத்தனையும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஏசாய 54:13 பார்த்தீர்களானால், உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஐயா, உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இது உங்க சுதந்திரம், இது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது. அறிக்கை பண்ணுங்கள், ஜெபியுங்கள், கேளுங்க, கேட்டு ஜெபியுங்க. கர்த்தாவே, நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறணுமே என்று அந்த விதவை மறுபடியும் கேட்டுக்கொண்டது போல இரவும் பகலும் பாருங்க அவரை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தை செய்வதற்கு அவர் நீதியுள்ள கர்த்தராயிருக்கிறார். பாருங்க,
நீதிமொழிகள் 27 அதிகார 7 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த உத்தமத்தை மட்டும் கர்த்தருக்காக வாழுகிற, கர்த்தருக்காக நிற்கிற, கர்த்தருக்காக செயல்படுகிற அந்த உத்தமமான வாழ்க்கையை மட்டும் விட்டுவிடாதிருங்கள். நீ அப்படியாய் வாழும் பொழுது உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் நீதிமொழிகள் 31:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். பிள்ளைகள் எழும்பி உங்களை என்ன சொல்லுவாங்க, பாக்கியவதி என்பார்கள். அப்படி நடக்கலையா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கைப்படுங்க. ஐயா, இப்படி அல்லவா எங்களுக்கு சுதந்திரத்தை வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே? ஏன் என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள்? ஏன் இப்படி திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள்? என்னிடம் என்ன குறை இருக்கிறது? நான் எப்படி மாற வேண்டும்? எப்படி என்னை சீர் செய்து கொள்ள வேண்டும்? எப்படி நான் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே பணிவோடு கேளுங்கள். ஒரு ஞானத்தின் குறைவுள்ளவனாயிருந்தால் அவர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்திலே கேட்க கடவன், கர்த்தரிடத்திலே கேட்க கடவன். அப்பொழுது அவர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுப்பார். அந்த ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கர்த்தர் கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், சங்கீதம் 127:4 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று ஜெபிக்க போகிறோம். அற்புதமான ஒரு ஆண்டவர், பாருங்க எத்தனை அற்புதமான வாக்கு தத்தங்களை உங்களுக்கும் எனக்கும் உங்கள் பிள்ளைகளை குறித்து கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அதற்காகத்தான் கர்த்தரே உங்களுக்கு இதை எழுதி கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை விசுவாசியுங்கள், சத்தியமே உங்களை உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கும். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜபநிலைக்கு வாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், மரணமும் ஜீவனும் எங்க இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள், ஜீவனை சொல்லுங்கள். சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை பேசுங்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். முழங்கால் படியிடுங்கள். ஐயா, கர்த்தர் சொல்கிறார், மத்தேயு 18:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அற்புதமான காரியத்தை கவனத்திலே கொள்ளுங்கள், இதோ இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படி அகப்பட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்களே தப்பு செய்து அகப்பட்டாலும் சரி, ஒருவேளை அவர் தானாய் போய் அகப்பட்டு சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, இவர்களில் ஒருவரையும், ஐயா அறிவில் சிறியவர்கள், வேத அறிவில் கீழ்ப்படுகிறதில் எல்லாவற்றிலும் ஒருவேளை அவர்கள் குழந்தைகள் போல சிறியவர்களாக இருக்கலாம், அவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எண்ணாதபடிக்கு கர்த்தரே சொல்லுகிறார் மத்தேயு 18:18 எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் ஆண்டவரே? அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், அடுத்த பிள்ளைகளா இருக்கட்டும், இந்த சிறியவரில் ஒருவரையும், இனி இவர் இந்த ஊழியக்காரர்ல யாரையும், சின்ன ஊழியக்காரன் பெரிய அற்பமா எண்ணாதிருங்கள். பாருங்க, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் பாருங்கள். முழங்கால் படியிடுங்கள். இந்த பரிசுத்த தூதன், ஐயா என் மகனுக்காக, என் மகளுக்காக, இந்த சிறியவனுக்காக நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன், ஓ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் என் பிள்ளைகளுக்காக புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, ஐயா உமை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே, மகா வல்லமையுள்ள நாமத்தினாலே, கிருபையுள்ள நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம். என் தேவனே, என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக உம்முடைய பரிசுத்த தூதன் அனுப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. என் மகளுக்காக, என் மகனுக்காக நியமிக்கப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதன் என் பிள்ளைகளோட செல்லும்படியாய், அவர்கள் கால்கள் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டபடியே, என் தேவனே, என் பிள்ளைகள் எங்கும் சிதறி போகாதபடிக்கு, எங்கும் சிக்கல் சிரமங்கள் சிறையிருப்புகளிலே அகப்பட்டு கொள்ளாதபடி என் பிள்ளைகளை உம்முடைய தூதர்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய், அவைகள் எங்கும் விழுந்து போகாதபடி, எந்த ஓநாய்களிடத்திலும் அகப்பட்டு கொள்ளாதபடி, ஒருவேளை ஓநாய் போன்ற இடங்களிலே ஓநாய்களுக்குள்ளே அகப்பட்டு கொண்டால் கூட என் அன்பின் ஆண்ட
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தூதன் அவர்களை விடுவிக்கும்படியாய், என் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என் பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. இப்படியாய் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும்? ஜெபம் பாருங்க விடுதலையை உண்டு பண்ணும். ஐயா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை அசைக்கும், பரலோகத்திலிருந்து உத்தரவை கொண்டு வரும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தூதர்களை உங்களுக்காக செயல்பட வைக்கும், சூழ்நிலைகளை மாற்றும், கர்த்தருடைய கரத்தை அசைக்கும், கர்த்தர் உங்களுக்காக பேச வைக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே சொல்லுங்க, என் தேவனே ஐயா இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, ஐயா என் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்கிறதே, அது இன்றைக்கே மாறட்டும். அது எங்களுக்கு சுதந்திரமாய் நன்மையாய் அந்த கற்பதின் கனி ஐயா உம்மாலே கிடைக்கும் பலனாய் மாறட்டும். சுவாமி இன்றே பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று எழுதப்பட்டபடியே என் தேவனே நீரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என் பிள்ளைகளை போதிக்கும்படியாய், என் பிள்ளைகளுடைய சமாதானம் எனக்கும் அவள் குடும்பங்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் சமாதானம் பெரிதாய் இருக்கும்படியாய், பிள்ளைகள் ஆசீர்வதிக்க படுவார்களாக, இன்றே ஒரு தெய்வீக அனுகிரகம் என் பிள்ளைகளின் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி உம்முடைய வாக்குத்தத்தத்தின் படியே என் பிள்ளைகள் உம்மாலே கர்த்தாவே உம்மாலே போதிக்கப்படும்படியாய், எந்த மனிதனாலும் அல்ல ஐயா, எந்த மனிதனாலும் அல்ல. நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நாங்கள் நம்ப ஆயத்தமாய் இல்லை, என் தேவனே உம்மை விசுவாசிக்கிறோம், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்கள் பிள்ளைகளை போதிக்கும்படியாய், நல்ல வழிகளிலே நடத்தும்படியாய், அவர்கள் கால்கள் கல்லிலே இடராதபடி. கேளுங்க அப்படியே கேளுங்க, என் பிள்ளைகளுடைய கால்கள் எந்த கல்லிலும் எந்த சிக்கலிலும் எந்த குளறுபடிகளிலும் எந்த தீமைகளிலும் தவறான வழிகளிலும் என் பிள்ளைகளுடைய கால்கள் இடராதபடி பரிசுத்த தூதர்கள் ஐயா உம்முடைய தூதர்கள் என் பிள்ளைகளை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறட்டும் சுவாமி. ஐயா பரலோகம் இதற்காக பரிசுத்த தூதர்களை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனே உமக்கு பயப்படுகிற பயம் எங்களிலே இன்னும் இன்னும் அதிகப்படும்படியாய் கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தம் இல்லாமல் கேளுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. கேளுங்க வாயை திறந்து, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, உம்முடைய திரு இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்மை தரிசிப்பதற்கு உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு உம்மோடு ஜெபிப்பதற்கு ஏற்ற பரிசுத்தம் தகுந்த ஞானம் புத்தி தெளிவு உண்டாகட்டும். தேவனே ஒரு மன்றாட்டின் ஆவியை ஜப ஆவியை எங்கள் மீது ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே கர்த்தாவே இந்த ஜபவேளையிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே நீர் சீயோனில் இருந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த பிள்ளைகள் இந்த சகோதர சகோதரிகள் ஐயா ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு எருசலேமின் வாழ்வை காணத்தக்கதாக உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் கிருபைகளையும் பெற்று வாழத்தக்கதாக தேவரீர் உம்முடைய அனுக்கிரகம் கிருபை காருண்யம் இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா இவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் இவர்கள் காணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு பெரிய அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் இந்த பிள்ளைகளை போதித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீதாக. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஐயா சின்ன வேலையில் இருந்து கொண்டு படித்த படிப்புக்கு ஏற்றபடி வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகிற, நல்ல வேலைகள் கிடைக்காமல் ஐயா விரும்புகிற வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றே இன்றே என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சியோனில் இருந்து ஆசீர்வதிப்பீராக.
இல்லாதபடி கஷ்டப்படுகிற பிள்ளைகள், ஐயா தொழிலுக்கு முதல் இல்லாதபடி கஷ்டப்படுகிற பிள்ளைகள், கடன்களிலே கஷ்டங்களிலே ஐயா இன்னும் பல்வேறு பிரச்சனைகளிலே அகப்பட்டு தவிக்கிற இளம் பிள்ளைகள், ஐயா வாலிபர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் மேன்மை அடையும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு ஆச்சரியமான அதிசயமான கிருபை உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. என் தகப்பனே, இந்த தாமதங்கள் தொடர்ந்து தாமதிக்காதபடி விரைவாய் அதிவிரைவாய் உங்களுடைய பரிசுத்த தூதர்கள் ஐயா இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வரும்படியாய் உம்முடைய தூதர்கள் அனுப்பப்படும்படியாய் விரைவாய் மிக விரைவாய் நல்ல செய்திகள் கடந்து வரட்டும் சுவாமி. மெய்யாகவே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று இவர்கள் கழிகூறத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் மேன்மையான இடங்களிலே இந்த பிள்ளைகளுக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் பங்குகளை கொடுப்பீராக. உயர்த்தலங்களிலே உட்கார வைக்கணும் சுவாமி. இவர்கள் திருமணங்களிலே ஆச்சரியமான வளர்ச்சிகள் ஆச்சரியமான மேன்மைகள் இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கட்டாத வீடுகளில் குடியிருப்பீர்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் இவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். கட்டாத வீடுகளில் குடியிருப்பீர்கள், நட்டாத மரங்களின் கனிகளை புசிப்பீர்கள் நீ சொன்னீங்களே ஐயா ஸ்தோத்திரம் டாடி. அது போன்ற மேன்மையான வாக்குத்தத்தங்கள் இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உன் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள் ஐயா. ஜனங்கள் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு கடந்து வருவார்கள் என்று சொன்னது போல இவர்கள் குடும்பத்தை இவர்கள் பிள்ளைகளை நோக்கி ராஜாக்களும் மேன்மக்களும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் நிறைவேறட்டும் என் தேவனே. சீயோனில் இருந்து இந்த ஜப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தவறான வழியிலே எந்த பிள்ளைகளும் சென்று விடாதபடி ஐயா. தவறான வழியிலே கேம்ஸ் என்றும் குடிப்பழக்கம் போதை பொருள் இன்னும் தவறான சீட்டாட்டங்கள் எதிலோ தவறான நண்பர்களுடைய பழக்கம் தவறான தொடர்புகள் எதிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி ஓ லார்ட் இவர்கள் கால்கள் சிக்கி கொள்ளாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா இந்த பிள்ளைகள் இந்த குடும்பங்கள் எந்த கல்லிலும் இடறி போகாதபடி இடறி விழுந்து அழிந்து போகாதபடி வாழ்க்கையை தொலைத்து விடாதபடி உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இப்பொழுதும் அவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொள்ளும்படியாய் ஏந்தி கொண்டு போகும்படியாய் நல்ல இடங்களை சென்றடையவும் நல்ல வேலைகளை பெற்றுக்கொள்ளவும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியங்களிலே அவர்கள் ஊழியம் செய்யவும் கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. கர்த்தருக்காக நிற்கிற கர்த்தருக்காக ஐயா தேசத்திற்காக ஜெபிக்கிற தேசத்தின் விடுதலைக்காக ஜெபிக்கிற தேசத்திற்காக ஊழியங்களிலே நிற்கிற ஒரு அற்புதமான குடும்பங்களாக பிள்ளைகளாக இவர்கள் பிள்ளைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்க கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர். நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் நிச்சயமாய் உம்முடைய வார்த்தைகளை ஐயா உம்முடைய வார்த்தைகள் பெருமையாய் திரும்புவது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சொல்லுங்க அம்மா அப்படியே சொல்லுங்க ஐயா உம்முடைய வார்த்தைகள் பெருமையாய் திரும்பாது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்களும் சொல்லி ஜெபிங்க. இந்த வார்த்தைகள் பெருமையாய் திரும்பாது என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை குறித்து சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஐயா ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். விரோதமாக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் பிசாசின் வல்லமைகளையும் எல்லா மந்திர பில்லிசூடிய மாந்திரீக கட்டுகளையும் எல்லா சாபங்கள் அபிசாபங்களை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவைகள் நிர்மூலமாய் போகும்படியாய் பிசாசின் வல்லமைகளும் ஆதிக்கங்களும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே அவருடைய சிலுவை தியாகத்தினாலே அவைகள் நிர்மூலமாய் போகும்படியாய் வேலை செய்யாமல் போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பார்களாக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன்.
அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்பதாய் பாருங்க. சங்கீதம் 18 தாவீது இப்படியாக ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜப வேளையிலே சங்கீத தியானத்திலே என்னோடு கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க நீங்க எந்த சூழ்நிலையிலும் எத்தனை சிக்கலான எத்தனை ஓ போராட்டமான சிக்கல் சஞ்சலமும் நிறைந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பாருங்க இங்க தாவீது சொல்றாரு. தாவீதுக்கு நிலைமை என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா, ஒரு பயங்கரமான வல்லமை மிக்க பராக்கிரமம் உள்ள ராஜா சவுல் இந்த தாவீதை அழித்தே தீர வேண்டும் என்று தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுகிறது போல காடங்கிலும் நாடங்கிலும் தன்னுடைய முழு ராணுவத்தோடும் தேடி அவன் என்ன செய்யறான், முழு பலத்தோட தேடி தாவீதை அழிப்பதற்காக சுற்றி திரிகிறான். மாத்திரமல்ல, தாவீதுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, மகா பெரிய நெருக்கடிகள். பாருங்க அவர் நெருக்கடிகளை பற்றி சொல்லும் பொழுது, மரண கட்டுகள் என்னை சுழற்றி கொண்டது, ஐயா மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன. பாருங்க எவ்வளவு ஒரு கொடுமையான நெருக்கத்தை அந்த மனுஷன் இருந்திருக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, எத்தனை பெரிய பிரச்சனைகள், மரண கட்டுகள், ஐயா துர்ச்சன பிரவாகம். ஒருவேளை நீங்களும் அந்த மரண கட்டுகள் போன்ற வியாதிகள் கஷ்டங்கள் கொடுமைகள் உபத்திரவங்கள்ல, ஐயா இதை விட செத்து விட்டால், இதை விட மறித்து விட்டால், இதை விட தேவல, இதை விட சாகிறது நல்லது என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பாருங்க தாவீது அநேக முறை இது போன்ற சூழ்நிலைகளிலே இருந்த ஒரு மனிதன். துர்ச்சன பிரவாகம் அவனை சுற்றிலும் அவனை நெருக்கின மனிதர்கள் அவனை பாதித்த, அவனுடைய நிம்மதியை கெடுத்த, அவனை துரத்தின, அவனை வேட்டையாடின மனிதர்கள் துர்ச்சனமாயிருந்தார்கள், அவர்கள் அவர்கள் பயப்படுத்தினார்கள். உங்களை ஒருவேளை அது போன்ற சூழ்நிலைகள் நெருக்கலாம், அது போன்ற சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். ஐயா நீதி இல்லாத மனிதர்கள் உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள், அநியாயமாய் குறை சொல்லுகிறவர்கள், சில நேரங்களில் நியாயமாய் கூட உங்களை மிகவும் அதிகமாய் கடினமாய் நடத்துகிறவர்கள் இருக்கலாம். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் என் அன்பு சகோதரிய சகோதரனை உங்களுக்கும் இருக்கலாம். மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன அப்படிங்கிறார். இதை விட செத்தே போயிரும் அந்த இடத்துல. இதுல இருந்து இந்த காரியத்திலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. இந்த ஆபத்துல, இந்த கடன்ல, இந்த பைனான்ஸ் பிரச்சனையில, இந்த தோல்வியில இருந்து நான் மீளவே முடியாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் தாவீது என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஐயா துதிக்கு பாத்திர அப்படின்னா நீங்க என்ன செய்ய போறீங்க, இவ்வளவு பெரிய ஆண்டவரா, இவ்வளவு அற்புதமான ஆண்டவரா, இந்த மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து இவர் என்னை நீங்களாக்கி, எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி என்னை பாதுகாக்க முடியுமா? முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க, அவரே உங்கள் கண்மலையும் கோட்டையுமா, ஐயா உங்கள் இரட்சகரும் தேவனுமாய், உங்கள் அடைக்கலமும் இரட்சண்ணிய கொம்பும், உங்கள் அடைக்கல பட்டணமுமாய், புகலிடமாய் இருக்கிறாரே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் உபத்திரவம் பெரியதுதான், உங்கள் துக்கம் பெரிதுதான், ஒருவேளை யாருக்குமே வராத துக்கம் போன்ற துக்கம் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஐயா யாருக்கும், என்னுடைய எதிராளிக்கு கூட இவ்வளவு கஷ்டம் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் எப்படியாய் மீட்டிருக்கிறார், எப்படியாய் ரட்சித்து இருக்கிறார், எப்படியாய் ஆரோக்கியத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து அவர்களை விடுவித்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஐயா மேகம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உபத்திரவங்கள் சோர்வுகள் சஞ்சலங்களுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம், மகா தப்பிக்கவே முடியாத சூழ்நிலைகளில் இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாதவர். தம்மை நம்பினவர்களை தம்முடைய கண்மலை மறைவிலே செட்டைகளின் கீழே வைத்து பாதுகாக்கிறவர் என்பதை எத்தனையோ முறை, நூற்றுக்கணக்கான முறை அறிந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, தாவீதும் பாருங்க அவருடைய அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணீங்க, எப்படி தப்பிச்சுக்கிட்டீங்க, அங்க இங்க ஓடுனீங்களா, யாராவது உதவி பண்ணாங்களா, அரசாங்கம் உதவி வந்துச்சா, அக்கம் பக்கத்தார் உதவி வந்துச்சான்னு கேட்டா, தாவீது சொல்றாரு அதே தான் நாமும் சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, உங்கள் நெருக்கம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி,
நீங்க சொல்லணும். 18 அதிகாரம் 6 வசனம் சங்கீதத்திலே அவர் சொன்னது போல, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். கூப்பிட்டது மட்டுமல்ல, அபயமிட்டே, ஐயா உம்மை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை சுவாமி, என் நெருக்கத்துல என் ஆபத்துல மரண கண்ணிகள் என் மேல் விழுந்திருக்கிறதே, என் பிள்ளைகள் இப்படி பாதாள கட்டுகளில் அகப்பட்டது போல அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, ஐயோ மரணம் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டனவே, துர்ச்சன பிரவாகம் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை பயமுறுத்துகிறது, எங்களால் வாழ முடியவில்லை, நெருக்கத்திலே அகப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னீங்கன்னா என்ன சொல்லணும், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அப்படி அவர் சொன்னது போல நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுறது மாத்திரமல்ல, நீர்தான் சரண், நீரே எனது சரணாகதி, ஐயா நீரே என் அடைக்கல பட்டணம், எனக்கு வேற வழியே இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்திலே உங்களை வீட்டு ஊற்றி விடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், தமது பரிசுத்த ஆலயத்தில் இருந்து கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார், ஐயா நீங்க கூப்பிடுகிற சத்தம் உங்களுடைய கூக்குரல் அவருடைய சந்நிதியிலே போய் அவர் செவிகளிலே ஏறிற்று என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியா என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கூப்பிடுகிற, நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் மன்றாடுகிற, ஐயா உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்திலே போய் அவருடைய செவிகளிலே ஏறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதற்காகத்தான் இந்த ஜெப வேளையிலே நாம் கூடியிருக்கிறோம், அதற்காகத்தான் இந்த அதிகாலை வேளையிலே நடுஜாம வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் தாகத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் சமூகத்திலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறதை நீங்கள் ஜெபித்து தொடர்ந்து விடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை மறந்து போகிறதற்கு என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் ஜெபத்தை உங்கள் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. உங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் என் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன் என்று சொன்னாரே, உங்களை என் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், ஐயா ஸ்தோத்திரம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதை மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கையிலே அவருடைய கையிலே அவருடைய சிறகுகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களை பறித்து கொண்டு போக எவனுக்கும் எந்த சக்திக்கும் எந்த பிரச்சனைக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணாராம், செவிகளில் ஏறின உடனே வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது, உயரத்தில் இருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எப்படியாய் கிரியை செய்கிறார் பாருங்க, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், உயரத்தில் இருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டார். அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்க உங்களையும் அப்படியே ஐயா காரியங்கள் சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற பல்வேறு கொடுமைகள் சூழ்ந்திருக்கிற உங்களையும் அவர் வானங்களை தாழ்த்தி இறங்கி உயரத்தில் இருந்து அவர் தன்னுடைய சொந்த கரத்தை நீட்டி அதற்கு வேண்டிய நபர்களை அனுப்பி உங்களை பிடித்து என்ன செய்வார் ஜலப்பிரவாகம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து தூக்கிவிடுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை கைவிடவே மாட்டார், நீங்கள் பயந்து விடாதிருங்கள், ஜெபியுங்கள். தெரிஞ்சுக்கிடுங்க, ஜெபிக்கும் பொழுது அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர்,
உத்தமனுக்கு உத்தமர் ஐயா புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபடுகிறவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர் மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர் பாருங்க அப்ப நம்ம சிறுமைப்பட்ட ஆவியில் நொறுமுண்டவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்ன ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்படணும் ஐயா நம்மகிட்ட பெருமை இருக்க கூடாது மேட்டிமையான கண்களை கண்ணனை அவர் என்ன செய்வார் தாழ்த்துவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் தேவரீர் ஐயா இந்த தேவன் உங்க வீட்டை உங்க குடும்பத்துல விளக்கை ஏற்றுவார் விளக்கை ஏற்றுவது போல மேன்மையான மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் நம்புங்க அருமையான தேவ பிள்ளைகளே உங்க வீட்டில் இருக்கிற எந்த வகையான இருளா இருந்தாலும் சரி ஐயா ஒருவேளை பண பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் சோர்வுகள் அசதிகள் இன்னும் பல்வேறு குழப்பங்கள் செய்வினை மந்திரங்கள் போன்ற காரியங்களினால் புரிந்து கொள்ள முடியாத வியாதிகளும் புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனைகளும் ஏன் இப்படி நமக்கு மாத்திரம் வருகிறது ஏன் நமக்கு மாத்திரம் இது போன்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் பைனான்சியல் பிரச்சனைகளும் இன்னும் பல்வேறு உபத்திரவங்களும் குடும்பங்களிலே வருகிறது நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் அந்த இருள் அந்த இருளின் ஆதிக்கம் அந்த அந்தகார சக்தியின் ஆதிக்கங்களை எல்லாம் அவர் மாற்றும்படியாய் தேவரீர் தாமே உங்களுடைய விளக்கை ஏற்றுவார் உங்கள் தேவனே உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார் அருமையான தேவ பிள்ளைகளே அப்பா சொல்வீங்க நீங்களும் உங்க பிள்ளைகளும் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம் ஐயா தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்வீங்க ஒரு நாள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வரும் பொழுது இதிலிருந்து மீண்டு வரும் பொழுது ஐயா எங்கள் ஆண்டவர் இத்தனை அற்புதமானவர் அவராலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவோம் ஆயிரம் பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இருந்தாலும் அதனூடே நாங்கள் நடந்து அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் உருவ 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 நடந்து அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை என்ன செய்வோம் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஆனந்த களிப்புள்ள இடமாய் மாற்றிக்கொள்ளுவோம் செழிப்பான இடமாய் மாற்றிக்கொள்ளுவோம் எப்படி எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் தேவனாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம் அப்படின்னு நீங்க சொல்லுகிற சாட்சியாய் உங்களை ஒரு நாளிலே கர்த்தர் என்ன செய்வார் உயர்த்துவார் அப்ப சொல்லுவீங்க அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி ஐயா நாங்கள் நொடிந்து நொந்து சோர்ந்து தளர்ந்து போன எங்கள் முழங்கால்களோடு தள்ளாடுகிற முழங்கால்களோடு தளர்ந்து போன கைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் அவர் எங்கள் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி எங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்தி இருக்கிறார் சொல்வீங்க சாட்சியாக உங்களை ஏற்படுத்துவார் கர்த்தர் இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே நாங்கள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவோம் என்று நீங்க சாட்சியாய் நிற்பீர்கள் உங்களை கர்த்தர் நிறுத்துவார் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி அருமையான சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் கைவிடவே மாட்டார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில அல்லது உங்க நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஊழியம் மற்றும் கையின் பிரயாசங்கள் உங்க தொழிலில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விலக்கி காத்து உயர்த்தி மகிமைப்படுத்துவார் இதில் எந்த மாற்றமும் இல்லை தேவ சமூகத்திலே ஜெபிப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இரவு வேளையிலே ஐயா இந்த இரவு சங்கீத தியான வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி ஐயா இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் என் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ உபத்திரவங்கள் பாடுகள் கஷ்டங்களை சூழ்ந்து கொண்ட நிலையிலே ஐயா மரண கட்டுகள் எங்களை சூழ்ந்து கொண்டது போல் இருக்கிறது ஐயா எங்களை சுற்றிலும் எங்களை நெருக்குகிற கஷ்டப்படுத்துகிற ஜனங்கள் துர்ச்சன பிரவாகம் போல் இருந்து எங்களை பயப்படுத்துகிறார்கள் என்று கதறி கண்ணீர் விடுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் என் தேவனே உம்முடைய காருண்யம் உம்முடைய அன்பு மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா பாதாள கட்டுகள் எங்களை
சூழ்ந்து கொண்டது போல் மரண கண்ணிகள் எங்கள் மேல் விழுந்தது போல் நாங்கள் பல்வேறு உபத்திரவங்களில் சிக்கல்களில் அகப்பட்டிருக்கிறோம். தப்புவிப்பார் இல்லை ஐயா, எங்களுக்கு சகாயம் செய்வார் இல்லை, எங்களுக்கு தேற்றுவார் எங்களிடத்திலே இல்லை என்று கதறிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானோர் உம்முடைய நித்திய கிருபையுடன் இவர்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இறங்கும்படியாய் ஐயா, இறங்கும்படியாய், மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய், மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய், இந்த பாதாள கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போகும்படியாய் ஐயா. இவர்களை பிடித்திருக்கிற, இவர்கள் மேல் விழுந்திருக்கிற மரண கண்ணிகள் எல்லாம் தெரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகள் அழிந்து போகாதபடி, கஷ்டப்பட்டு நொந்து நொடிந்து போகாதபடி, பல்வேறு வியாதிகள் வலிகள் ஐயா சிரமங்களில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா உம்முடைய இரத்தத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய பரிசுத்த தழும்புகளினால், கல்வாரி சிலுவையிலே நீர் பெற்ற அடிகளினால் ஏற்பட்ட காயங்களினால் இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா மரண கண்ணிகள், ஐயா மரண கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே தெறிக்கட்டும். சாவுக்கு இடமான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள், மரண கண்ணிகளில் இருக்கிற, மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பிள்ளைகளின் மீது ஐயா ஒரு மகிமையின் வெளிச்சமாய் என் தேவனாகி கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். குடும்ப பிரச்சனைகளோடு ஐயா இனி எப்படி வாழ முடியும், இனி எப்படி இந்த பிள்ளைகளை நான் காப்பாற்ற முடியும், கணவனுடைய துணை இல்லாமல் என் பிள்ளைகள் எங்கே படிக்க அனுப்ப முடியும், எங்கே வேலையில் சேருவார்கள், எப்படி திருமணத்தை முடிக்க முடியும், எப்படி பண பிரச்சனைகளை சமாளிக்க போகிறேன் என்றெல்லாம் கலங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய ஐயா உம்முடைய பிள்ளைகளின் மீது நீர் இரக்கமாய் இந்த சிறுமைப்பட்டு சிந்தையிலே ஐயா கலங்கி கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மீது தேவன் இறங்கும்படியாய், உம்முடைய கல்வாரி மனதுருக்கம் இவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா ஜெப விண்ணப்பங்களை எழுதி இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் வானங்களை கிழித்து இறங்கும்படியாய், நீர் எழுதிய உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல வானங்களை தாழ்த்தி இறங்குவீராக, உயரத்தில் இருந்து உம்முடைய கையை நீட்டும்படியாய், கையை நீட்டி இவர்களை பிடிக்கும்படியாய், ஜல பிரவாகம் போன்ற பிரச்சனைகளில் இருக்கிற இருந்த அந்த தாவீதை நீர் மீட்டுக் கொண்டது போல, ஐயா தாவீதை தூக்கி விட்டது போல இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தினாலே அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்கிற உம்முடைய மகிமையின் கரத்தினால் இவர்களை தூக்கி விடுவீராக, உயர்த்துவீராக. ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இந்த பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற இந்த ஆபத்து காலத்திலே இவர்களை எதிரிட்டு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் எதிரிட்டு வருகிற துர்ச்சன பிரவாகங்களுக்கு மத்தியிலே கர்த்தாவே நீர் இவர்களுக்கு ஆதரவாயிரும். என் தேவனையே, என் தேவனே, நீர் தாவீதுக்கு கொடுத்த ஆதரவை, ஓ லார்ட், அந்த பாதுகாப்பை, அந்த விடுதலையை அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அற்புதமான ஆதரவு, பரலோக தேவனின் ஆதரவு சகாயம் உண்டாகும்படியாய், பரிசுத்த ஆவியானவரின் அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா இவர்களை விசாலமான இடத்திலே கொண்டு வரும்படியாய், இந்த ஆபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை தப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கோ அகப்பட்டிருக்கிற ஐயா, எங்கோ அகப்பட்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் நீரே சகாயராய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு பிரச்சனையிலே அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான சிரமங்கள், எல்லா விதமான கண்ணீரின் சூழ்நிலைகள், அபாயங்களில் இருந்து பிள்ளைகளை பாதுகாப்பீராக, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை இவர்களுக்கு செய்யும்படியாய், என் தேவனே ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு விடுதலையை வெற்றியை சுகத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாய், சுகமடையும்படியாய் ஐயா, மேன்மை அடையும்படியாய், உன்னதங்களிலே உட்காரும்படியாய், இவர்கள் கால்களை மான்களுடைய கால்களை போல் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் உடைய என் அன்பு சகோதர சகோதரிகள், சிறுமைப்பட்டிருக்கிற ஐயா நெருங்குண்ட இருதயத்தோடு காணப்படுகிறவர்களுக்காக கர்த்தர் நீர் அனுகிரகமாயிருக்கும்படியாய், ஐயா இவர்கள் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர் தலங்களிலே இவர்கள் உட்கார்ந்திருக்கும்படியாய், உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கும்படியாய், கர்த்தர்
கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி, இவர்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் தேவனாகிய கர்த்தர், பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, பல்வேறு பிரச்சனைகள் ஆபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய் தேவரீர் இவர்களுடைய விளக்கை ஏற்றுவீராக. என் தேவனே, என் தேவனாகிய கர்த்தாவே, இவர்களுடைய இருளை நீரே வெளிச்சமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இந்த பிள்ளைகள் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகும்படியாய், ஐயா பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகள் ஊடே இவர்கள் கடந்து செல்லும் போதெல்லாம் உம்மாலே உம்மாலே மாத்திரம் அது ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் கூடவே இருப்பீராக. நீங்காத நல்ல நேசராய், நீங்காத நல்ல நேசராய், இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி போகிற கிருபையை கொடுப்பீராக. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி போகிற, ஐயா தாண்டி தாண்டி போகிற ஒரு மகிமையான கிருபையை கொடுப்பீராக. என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சொன்னது போல இவர்களும் அதை தாண்டி பிரச்சனைகளை தாண்டி ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றும்படியாய். ஐயா, உங்க விசேஷித்த அனுகிரகம் பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் ஒவ்வொரு பேரையும் நிரப்பட்டும் சுவாமி. பரிசுத்தாவியானவர், ஓ நீங்காத நல்ல நேசராய், ஐயா துணையாளராய், ஆசுவாச பிரதனாய், காரியஸ்தனாய், ஓ தேற்றரவாளனாய், இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆறுதல் படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை உயர்த்தி எல்லா பிரச்சனைகள் சோர்வுகள் துன்பங்களில் இருந்து உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைக்கும்படியாய். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். பாருங்கள், நம்முடைய அற்புதமான ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பறந்து காக்கிற பட்சியை போல சுமந்து காப்பார். பாருங்க, அவர் பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிற கர்த்தர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறவர். ஐயா, பாதுகாவலாய், பாதுகாவலின் அரணாய், எல்லா சத்துருக்கள் எல்லா வன்கண் பொறாமை எரிச்சலின் ஆவிகளுக்கு அரணாய். பாருங்க, எல்லா மந்திரவாதம் பில்லி சூரிய மாந்திரீகங்கள் சக்திகளுக்கு விரோதமான அரணாய் அவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறவர். வேதம் சொல்கிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல என்றென்றைக்கும் நம்முடைய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, அதாவது உங்களையும் என்னையும் சுற்றிலும் இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு பேறு பெற்றவர்கள் பாருங்கள். நான் எருசலேமை சுற்றி அக்னி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேமை சுற்றிலும் அவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து அவர் பாதுகாப்பாராம். பாருங்கள், அப்படியாய் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கும் பொழுது யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏழாம் சங்கீதத்தை இன்று நாம் தியானித்து அப்படி ஜெபிக்கலாம் என்று இருக்கிறோம். இந்த இரவு வேளையிலே நீங்கள் ஜப சிந்தையோடு இதை கேளுங்கள், ஜப சிந்தையோடு இதை தியானிப்போம், ஜெபிப்போம். தொடர்ந்து அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அடைக்கலம் புகுகிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும், சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீராதபடிக்கு என்னை தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞ்சன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை புழுதியிலே தாழ்த்த கடவன். பாருங்க, தாவீது எப்படி ஒரு உத்தமமான மனுஷனா இருந்திருக்கிறார். பாருங்க, என்ன ஒரு பிரேயர்ல எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஜெபிக்கிறாரு. ஐயா, ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அந்த மனுஷன் பேசுகிற விதத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, உத்தமருக்கு கர்த்தர் துணை. ஐயா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை, துன்மார்க்கனுக்கு அல்ல, நீதி அநீதியாய் நடக்கிறவனுக்கு அல்ல, தாறுமாறாய் ஓடுகிறவனுக்கு அல்ல, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இன்னும் பார்த்தீங்கன்னா, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். புனிதனுக்கு அவர் புனிதர், உண்மையுள்ளவனுக்கு அவர் உண்மை உள்ளவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எத்தனையோ காரியங்களை சிந்திக்கிறோம், எவ்வளவோ தியானிக்கிறோம், எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவோ கேட்கிறோம், ஆனால் பாருங்கள், நாம் நினைக்கிற காரியங்கள் கர்த்தர்
கர்த்தர் நமக்கென்று வைத்து வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் நிச்சயமாக ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாருங்க அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு தைரியமா சொல்றாரு, சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். ஐயா இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, சிங்கம் போல, சத்ரு சிங்கம் போல, பிசாசு சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த இடத்துல அடிக்கலாம் இவங்களை, எந்த இடத்துல, இவங்க பிள்ளைகளையா, இவங்க கணவனையா, அல்லது இவன் மனைவியையா, இவனுடைய சொத்துலையா, இவனுடைய வேலையிலையா, தொழிலையா, எங்க அடிக்கலாம், வகை தேடி சுற்றி திரிகிறான் சிங்கம் போல. என்ன சிங்கம் போல, இல்ல கர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஐயா அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது, அழிந்து போக போறான். நம்முடைய ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் வரப்போகிறார். இதற்கிடையில் இந்த பிசாசு அப்படியாய் தேவ பிள்ளைகளை பீறி போடும்படியாய், அழித்து போகும்படியாய் பாருங்க வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனா தாவீது சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளிலே நியாயக்கேடு இருக்கிறதும், என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும், காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் நான் அப்படி அயோக்கியத்தனமா நடந்திருந்தா, ஐயா நான் தாறுமாறா நடந்திருந்தா, மோசமானவனா நடந்திருந்தா, நம்பிக்கை துரோகியா நடந்திருந்தா எனக்கு என்ன நடக்கட்டும், பகைஞ்சன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை புழுதியிலே தாட்ட கடவன். அப்படி இருந்திருந்தா இது நடக்கட்டும், இல்லைன்னா எனக்கு நடக்க கூடாது, என்ன நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். பாருங்க எவ்வளவு ஒரு சேலஞ்சான ஒரு நம்பிக்கையான அவருடைய நீதியில ஒரு எவ்வளவு வைராக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன். பாருங்க ஆறாம் வசனத்தில் என்ன சொல்றாரு, கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும், எனக்காக விழித்து கொள்ளும், எனக்காக பேசும், வழக்காடும், யுத்தம் செய்யும், என் சார்பிலே நில்லும். என்ன ஒரு அற்புதமான பிரேயர் பாருங்க. கர்த்தாவே நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர், செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது, என் பலம், என் நம்பிக்கை, என் அசையாத பாதுகாப்பாட்டு இருக்குது. அவர் என்ன செய்கிறவர், செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவன். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. இன்னும் 11 வசனத்தில் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவள் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் கர்த்தர் என்ன செய்கிறாரா, அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். ஆமா அவர் தீட்டுவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எதுக்கு, அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார். ஏன், அவன் மனம் திரும்பாட்டா, யாரா இருந்தாலும் சரி, யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நாம் மனம் திரும்பி கர்த்தரை என்ன செய்யணும், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்பது நிச்சயமான காரியம். இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே வெளிப்படுத்துகிறார், மறந்து விடாதீர்கள். பாருங்கள் இன்னும் பாருங்க, துன்மார்க்கன் நினைச்சுகிறான், இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறான், தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான், குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். உங்களுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் குழி வெட்டுறாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா நடக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா அக்கிரமம் செய்யறாங்களோ, அக்கிரமத்தை பெற கூட அவங்க என்ன செய்யறாங்களா, கர்ப்ப வேதனை படுகிறார்களாம், தீவினையை கற்பம் தரிக்கிறாங்களாம். பாருங்க உங்களுக்கு விரோதமா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, இது போன்ற பயங்கரமான காரியங்களை செய்கிறவர்களா இருந்தாலும் கூட அவர்களுக்கு முடிவு என்ன சொல்லியிருக்கிறார், ஒரு குழியை வெட்டி அதை ஆழமாக்கினா, 7 மடங்கு தீய உண்டாக்குனாங்களே சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோங்கிற அற்புதமான இளைஞர்களுக்கு விரோதமாய், 7 மடங்காய், 1 மடங்கு இல்லை எல்லாருக்கும் 1 மடங்கு, ஆனா இந்த பயல்களை மட்டும் என்ன செய்யணும், 7 மடங்கு கொளுத்துடாக்குனிய, நாம கொளுத்து 7 மடங்கு ஆக்க அப்படின்னா, அவனும் திட்டமா 7 மடங்கு ஆக்கி இவங்களை பிடிச்சு கொண்டு உள்ள போட்டாங்க தீக்குள்ள. நடந்தது என்ன தெரியுமா, இவர்கள் போய் தீக்குள்ள விழுந்தவங்க சாகல, இவங்களை எவெல்லாம் தூக்கி தீக்குள்ள போட்டானோ அந்த தீ போட்டவர்களை பட்சித்து போட்டது, அழிச்சு போட்டது. ஆனால் தீக்குள்ளே போடப்பட்ட தேவ பிள்ளைகளோ அவ்விடுதலையோடு தேவகுமாரனோடு அங்கே உலாவினார்கள். அந்த தீக்குள்ளையோ கர்த்தர் இருந்தார். நீங்க சிறைச்சாலையில இருந்தா அங்கேயும் கர்த்தர் இருப்பார், சிறைச்சாலை போன்ற சிறையிருப்பில் இருக்கிறீர்களா அங்கேயும் கர்த்தர் இருப்பார், உங்களை சுற்றிலும் மகா கொந்தளிப்பும் புயலும் இருக்கிறதா கர்த்தர் உண்டு அங்கே மறந்து
மறந்து விடாதிருங்கள். அவரை நீங்கள் கேளுங்கள், அவரோடு ஜெபியுங்கள், அவருடைய உதவியை கேளுங்கள். அவர் உங்களுக்கு உதவுவார், உங்களை கைவிட மாட்டார். பாருங்க, அவன் வெட்டின குழியில் தானே விழுந்தான். எவ்வளவு ஆழமாக்கி இருந்தாலும் கடைசியில் அவன் தான் அதுக்குள்ள விழுவான். நீங்கள் விழமாட்டீர்கள். விழுந்தது போல தெரியும், தோற்று போனது போல தெரியும், அது மாயை. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், பாடுகள் எல்லாம் உங்களை ஜெயம் கொள்ள செய்கிறதற்காக வருகிறவைகள். உங்கள் தடைகள் எல்லாம், உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் உங்களை வந்து ஜெயம் கொள்ள செய்கிறவர்களாக, ஐயா உங்களை பெரிய சாட்சியாய் நிறுத்துவதற்காக வருகிற பிரச்சனைகள், அவைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். ஒரு நாளிலே தாவீதுக்கு விரோதமாக மிகப்பெரிய ஒரு எதிரி வந்தான், மிகப்பெரிய எதிரி. ஐயா அவனை பற்றி வேதமே வர்ணிக்கிறது, அவனுடைய தொழுமரம் இப்படி இருக்கும், அவனுடைய கேடகம் இப்படி இருக்கும், அவனுடைய ஈட்டி இத்தனை கிலோ, அவன் இத்தனை அடி உயரம், அவன் இவ்வளவு பெரிய பெரிய பராக்கிரமசாலி, அவன் அப்படி செய்துருவான், இப்படி செய்துருவான், ஒரு தேசமே அவனை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப உற்சாகமா வேதம் சொல்லுது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், கர்த்தர் அவனை, கர்த்தர் அந்த மகாபிரிய கோலியாத்தை யாருக்காக ஆயத்தம் பண்ணி இருந்தார்? தாவீதுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஐயா கோலியாத் வந்து தாவீதுக்கு மிகப்பெரிய சான்ஸ், தாவீதை உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, அவனை அரியாசனம் கொண்டு செல்வதற்கு கர்த்தர் வைத்த ஒரு அற்புதமான படி, அற்புதமான ஒரு சான்ஸ் தான் கோலியாத். ஹல்லேலூயா. உங்களுக்கு வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், ஐயோ என்ன செய்வேன், எப்படி தப்பிப்பேன் என்று கலங்காதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக வருகிற கோலியாத்துகள், உங்களுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா அரண்களும் கட்டுகளும் எல்லா சிறையிருப்புகளும் கூட, உபத்திரவங்களும் கூட, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் கூட, உங்களை உயர்த்துவதற்காகவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை நாசமாக்குவதற்காக அல்ல, உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவதற்காக. பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமாக அவர்கள் எவ்வளவு பெரிய குழியை ஆயத்தப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு பெரிய குழியை அவர்கள் உருவாக்கி அதை மகாபிரிய ஆழமாய் மாற்றினாலும் சரி, அதை யார் செய்தார்களோ அதற்குள்ள அந்த பிசாசு விழுந்து போவான். சத்ருவை, சமாதானத்தின் தேவன் தாமே சத்ருவை, இந்த சாத்தானை, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளோடு அவனை உங்கள் காலின் கீழே அவரே மிதித்து போடுவார். கவலைப்படாதிருங்கள். பாருங்கள் என்ன சொல்றாரு, அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன், நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஐயா கர்த்தரை அவருடைய நீதியின்படி நான் என்னாலும் துதிப்பேன், நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வேன், கீர்த்தனம் பண்ணுவேன், பாடுவேன், துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் சங்கீர்த்தனம் உண்டு. அப்பொழுதும் அருமையான தேவ பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆதரிப்பார், பாதுகாப்பார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, முழங்கால் படிவிட்டுக் கொள்ளுங்கள். இந்த அருமையான இரவு வேளையிலே அப்பா எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம். எங்கள் தேவனாகி கர்த்தர், ஐயா அந்த ஜப வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளையும் இவருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல, ஐயா இவர்களை சுமந்து காத்து இவர்கள் மீது ஆதரவாய் இருப்பீராக. ஒரு நாளும் இவர்கள் கெட்டு போகாதபடி, ஐயா ஒரு நாளும் இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, என் தேவனே இந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. பாதுகாப்பற்ற, ஐயா உதவியற்ற, ஆதரவற்ற, ஓ தேற்றரவற்ற இந்த பிள்ளைகளை, ஐயா பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல, ஐயா எவனும் நெருங்க முடியாதபடி, எவனும் உடைக்க முடியாதபடி, எவனும் பொடிக்க முடியாதபடி, ஐயா எவனும் மிரட்ட முடியாதபடி, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல, மகாபிரிய மலைகள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல, என் தேவனே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆதரவாய் நீர் பர்வதங்களாய் சுற்றிலும் இருந்து இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆதரவே இல்லை, தேற்றவே இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை, எங்களை எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க யார் இருக்கிறார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய
பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய், ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய். ஐயா, தூர பட்டணத்திலே இருக்கிற பிள்ளைகள், தனிமையாய் இருக்கிற பிரிந்திருக்கிற குடும்பங்கள், ஐயா வேலையின் நிமித்தம், குடும்ப காரணங்களின் நிமித்தம் பிரிந்திருக்கிற பிள்ளைகள், கணவன் மனைவி, ஐயா அவருடைய குழந்தைகள், எங்கே இருந்தாலும் சரி, என் தேவனாகி கர்த்தர் அவர்களை அக்னி மதுளாய் இருந்து அவர்களை பாதுகாப்பீராக, அக்னி ஜுவாலையாய் இருந்து அவர்களை இரத்த கோட்டைக்குள்ளே மூடி பொதிந்து பாதுகாப்பீராக. டிராவல்ல இருக்கிற பிள்ளைகள், பயணங்களில் இருக்கிற பிள்ளைகள், தொலைதூர பட்டணங்களில் இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவர் மீதும் உங்க தயவு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, நீதி உள்ள பிள்ளைகளாய், ஐயா உம்முடைய சமூகத்திலே உத்தமமாய் நடக்கிற ஓ நியாயமுள்ள பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெருகும்படியாய் தேவரீர் உம்முடைய கிருபையின் ஆவியை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா உங்க கிருபை கூட இருக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர், கர்த்தாவே இவர்கள் கேட்டுக்கொண்டது போல, கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து இவருடைய சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக நீர் விழித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அற்புதமான இந்த ஐயா நீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர் நீரே. ஐயா செம்மையான இருதயத்தோடு இந்த இரவு ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, ஓ செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனே நீரே, இவர்களுடைய கேடகமாய் பலமாய் இவருடைய ஆயுதமாய் இருந்து, ஐயா இவருடைய போராயுதமாய் இருந்து இவர்களை பாதுகாப்பீராக சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எத்தனையோ தேவைகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா, வீடு கட்ட முடியாது அல்லது வீடு இல்லாதபடி ஐயா வீடு கட்டினதாக இருக்கிற கடன்களினாலே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உங்க விசேஷித்த இரக்கம் இறங்கி வரும்படியாய், அதிசயங்களை செய்கிற உம்முடைய வல்லமையினாலே இவர்களை விடுவிப்பீராக. ஆச்சரியமாய் அதிசயமாய் இவர்களுடைய அப்பா வருமானங்கள் பெருகட்டும் சுவாமி, பெருகட்டும். இந்த பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் உங்க கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. திருமண தடைகள் இருக்கிற பிள்ளைகளை, ஓ லார்ட், திருமணமாகியும் குழந்தை இல்லாத இருக்கிற பிள்ளைகளை, ஓ திருமணமாகியும் திருமணங்கள் பிரிந்து இருக்கிற பிள்ளைகளை, ஓ லார்ட் நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படியா என் தேவனே, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்துரு சிங்கம் போல் இவர்களை பிடித்து இவர்கள் ஆத்துமாக்களை வேட்டையாடி விட்டாலும் கூட என்ன, ஐயா இவர்களை கண்ணியிலே அகப்படுத்தி இந்த பிள்ளைகளை மாட்ட வைத்து விட்டாலும் என்ன, இவர்களுக்கு உரோகமாய் குழி தோண்டி குழியை ஆழமாக்கினாலும் என்ன, என் தேவனே இவர்களை விடுவிக்கிற வல்லமை உள்ளவர் நீர், இவர்களை ரட்சிக்க அதிகாரம் உள்ளவர் நீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா என் அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. எத்தனை குழியா இருந்த என்ன சுவாமி, எத்தனை அவர்கள் ஆழமாக்கினால் என்ன, ஐயா ஒரு மடங்கு அக்னியோ ஏழு மடங்கு அக்னியோ எதுவாய் இருந்தா என்ன, உனக்கு லேசான காரியம் இந்த பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாய், ஆதரிக்கும்படியாய், பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய் கர்த்தாவே எழுந்தருளும். சத்துருக்களும் இவருடைய பிரச்சனைகளும் ஓடோடி போகட்டும் சுவாமி. ஒரு வழியாய் இந்த பிள்ளைகளுக்கு உரோதமாய் வருகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் ஏழு வழியாய் சிதறி போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு உரோதமாய் பொல்லாங்கு செய்ய நினைக்கிற, இவர்களை கெடுக்கவும் அழிக்கவும் கொல்லவும் நினைக்கிற அந்த சத்துருவின் ஆலோசனைகள் எல்லாம் அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் அவமாய் போனது போல அவமாய் போகட்டும். பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கட்டும். இந்த இரவு வேளையிலே ஐயா அந்த சங்கீத புஸ்தகத்திலே கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குறுதிகளை இவர்களும் இவர்களுடைய பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இன்று நல்ல சுகமான சுகநித்திரையை கர்த்தர் கொடுப்பீராக. அதிகாலையில் எழுந்து உம்மை தியானிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தாவே இவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே இவர்களை உம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு ஆண்டு நடத்தட்டும், வழி நடத்தட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவல் அரணாய் இருப்பார், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுக்கு மேன்மைக்கு மேல் மேன்மைகள், ஐயா மகிமைக்கு மேல் மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடே இருப்பார், உங்களை கைவிட மாட்டார், உயர்த்துவார், பெரிய காரியங்களை செய்வார்.